Hi friends, ellarkum vanakkam. Welcome back to Yuvathi Talks. இன்னைக்கு இந்த வீடியோவில் chicken cheese bread pockets பார்க்க போகிறோம். இது சூப்பரான ஒரு ஸ்நாக்னு சொல்லலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 teaspoon ஆயில் சேர்த்துட்டு 2 medium size ஆனியன் வந்து பொடியாக நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமாட்டா 1 tablespoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நான் 1 cup அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது மாதிரி குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து ஈஸியாக வேகும், நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும் சாப்பிடும் போது. அதை லைட்டாக சால்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 2 teaspoon சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கவர் பண்ணி ஒரு 5 to 7 minutes குக் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா தண்ணியை விட்டு வெந்துடும். இப்போ இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமாட்ட 1 tablespoon அளவுக்கு ஷெஸ்வான் சாஸ், 1 tablespoon அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1/2 teaspoon அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 5 minutes நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட 1 tablespoon மயோனைஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 teaspoon பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. ஸ்டஃபிங் கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கட்டு நம்ம ப்ரெட்டெல்லாம் வந்து ரோல் பண்ணிக்கலாம். இது மாதிரி எஜ்ஜஸ்லாம் வந்து கட் பண்ணிவிட்டும் பண்ணலாம், கட் பண்ணாமையும் பண்ணலாம். நான் இது ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு கொஞ்சமாக சீஃப் மொசர்லா சீஃப் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ எல்லா சைட்லேயும் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாக்கெட்ஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ஃபீல் ஆகிருக்கணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது வந்து சைடு எட்ஜஸ்லாம் நான் கட் பண்ணாமே பண்ணுறேன். அதே மாதிரியே வந்து ரோல் பண்ணிவிட்டு சிக்கன் வச்சுக்கோங்க. சைட்லெல்லாம் வந்து வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபீல் பண்ணிக்கோங்க, இல்லைனா எண்ணெய் குடிக்கும், ஸ்டஃபிங்கும் வெளியில் வந்துடும். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான சிக்கன் சீஃப் பிரெட் பாக்கெட்ஸ் ரெடி ஆயாச்சு. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சீஃபியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.